எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோமா, இத்தாலியில் தாங்க இருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ அவியோ ரூமை காலி பண்ணி, அதாவது அவியோ ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 மாதமாக நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நான் இங்கேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து அவியோலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அஃபி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து எங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அங்கே தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கேயுமே ஒரு 4 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஹப்பு ஒன்று, தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் அடுத்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். நாங்கள் எங்களோட எல்லா ஜாமானும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். ஆக்சுவலாக ஜெர்மனிலேருந்து வந்தவங்க அவங்களோட ஜாமானும் எடுத்து மொத்தமாக ஒரு 3 பேர் போயிட்டுருந்தோம். இந்த வியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக லைட்டிங்லாம் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே மலையில் உள்ள வீடுகள் தான். வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதான் ஒரு இதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். அந்த புது வீட்டுக்கு போனோன்னா நான் ஒரு அது ஒரு தனியாக ஒரு விலாகாக எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் போடுறேன். இது அந்த ஹோட்டலு, இந்த ஹோட்டலில் என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு நாங்கள் நைட்டு தான் வந்தோம். ஏன்னா ஜெர்மன்லேருந்து எனக்கு வண்டி வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி அவங்களோட லக்கேஜ் எல்லாமே முடிஞ்சளவு நான் பேக் பண்ணி நானே வச்சுருந்தேன். வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கொண்டாந்து இவங்களை விட்டுட்டு திரும்ப நான் அவங்களுக்கு பழையபடி நான் லோடிங் பண்ணி கொடுத்தா தான் இவங்க ஜெர்மனி கிளம்ப முடியும். அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் இங்கேருந்து. இது வந்து நான் நைட்டில் எடுத்தது. இது வந்து நான் மறுநாள் தான் எடுத்தேன். அன்றைக்கி நைட்டு என்னால் எடுக்க முடியல. எங்களுக்கு வந்து 225 ரூம் நம்பரு. ரூம் சொல்லக்கூடாதுங்க. சும்மா உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக உங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பேர் தங்குற மாதிரி எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நான் லோட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ எடுத்தேன். இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கிச்சன் வசதி மட்டும் இதில் இல்லை. அதனால் ஒரு 3 நாள் 4 நாள் நாங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு வழியில் பண்ணு தான் தின்னாகணும். இது ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருந்துச்சு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வியூஸ் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு. வெயில் அடித்தாலும் கரெக்டாக 0 டிகிரியில் தான் இருந்துச்சு. 0லேருந்து -1லாம் இருந்துச்சு. அவ்வளோ குளிராக இருந்துச்சு. கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அது யூஸில் இல்லை. ஏன்னா குளிர்காலங்கிறதுனால அதை வந்து லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அந்த சைடு எங்களோட வண்டி வர்ற மாதிரி பார்க்கிங் அந்த சைடு ரைட் சைடில் இருந்துச்சு, ஹோட்டலோட ரைட் சைடில். ஆனால் அந்த ஹோட்டலில் கொஞ்சம் பார்க்கிங் வசதி எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் வண்டி பெரிய வண்டிங்கிறதுனால அது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். எங்களுக்கு போகிற இடங்களில் வண்டி நிப்பாட்ட முடியாது. பாத்ரூம் நல்லா பெரிய ஸ்பேசியஸாக இருந்துச்சு. நல்லா டபுள் நல்லா அழகாக இருந்துச்சு. இட்டாலி மார்பிள், இட்டாலி மார்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலோட பேர் வந்து பிஎன்பி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடங்களில் இருக்குது. எங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அந்த மாதிரி டோட்டலாக எங்கிட்டு நாங்கள் இப்போ டென்மார்க் எங்கிட்டு போனாலுமே அந்த மாதிரி பிஎன்பி ஹோட்டலில் தான் அதிகமாக எங்களுக்கு வந்து ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஒரு குறை என்னென்னா, கிச்சன் இல்லாத மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு. வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோடய லக்கேஜ், அவங்களோட லக்கேஜ் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு, சரி அடுத்து சாப்பாடு தானே, சரி சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே போனேன். ஆக்சுவலாக இதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரூமை டெய்லி வந்து க்ளீன் பண்ணுவாங்க போல். அவங்க ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு லேடி வந்து. நம்ம வந்து லிஃப்ட்டில் போய் கீழே போகணுங்கிறக்காண்டி லிஃப்டில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு என்னோடய ரூம் வந்து. பயங்கர குளிர்ங்கிறதுனால ஜெர்கின் போட்டு தான் போகிற மாதிரி, தலையில் குள்ளாக போட்டு தான் போகணும். வேறு வழியே இல்லை. இது வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸு.
இது வெளியில் உட்காடுற மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹோட்டல் மட்டும் இல்லை, இங்கே ரோடே க்ளீனாக தான் இருக்கும் எப்போதுமே. ஒரு சின்ன குப்பையை கூட பார்க்க முடியாது. நான் நிறைய வெளியில் அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த சைடு தான் பார்க்கிங்கு. இங்கே நம்ம நினச்ச மாதிரி வெளியில் நம்ம ஊரில் மாதிரிலாம் எந்த ரோட்லையெல்லாம் நடந்து போக முடியாது. இங்கே நடக்கிறதுக்குன்னு தனியாக படிச்சுன்னு தனியாக செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம நடந்து போகணும், இல்லாட்டி போகக்கூடாது. ஏன்னா போலீஸ் வந்தாங்கன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி உள்ள ஹோட்டலுக்கு வர ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுன்னு தனியாக வே இருந்துச்சு. அதில் தான் நடந்து வந்தேன். இங்கே ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலன்னு பார்த்தீங்க, அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே பெரிய மாலாக தான் இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் எதுவுமே கிடையாது. சூப்பர் மார்க்கெட் முன்னாடி எதுவுமே இல்லை. லெடியில் அழுதி ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா மெக்டொனால்ட்ஸு பர்கர் கிங்கு அதான் இருந்துச்சு. சரி, வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பெரிய மாலு வந்துட்டு, அப்புறம் பர்கர் கிங் தான் வந்துருந்தேன். பர்கர் கிங்கில் வந்து ஒரே ஒரு பர்கர் மட்டும் வாங்கிட்டு திரும்ப நான் ரூமுக்கு வந்துட்டேன். பர்கர் கிங்குள்ளே அட்டாச்சாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆட்டோ கிரில்னு சொல்லி, ஆட்டோ கிரில்லுங்கிறது இதுவும் வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு. இங்கே இதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஹைவேஸ் ஃபுல்லாகவே ஆட்டோ கிரில்லு அந்த மாதிரி தான் நிறையா வச்சுருப்பாங்க. எல்லாமே இருக்கும் இங்கே வந்துட்டு. காஃபி, சாக்லேட்ஸு, என்ன வேணுங்கிறது, என்ன வேணாலும் சாண்ட்விச், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆட்டோ கிரில்லில். இது வந்து பெட்ரோல் பம்ப்பு. நம்ம ஊரில் மாதிரி பெட்ரோல் பம்பில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. காரை கொண்டாந்து நிப்பாடி காடை போட்டு அவங்களாவே பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். திரும்ப நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. இங்கே மோஸ்ட்லி இங்கே இட்டாலியன் படம் மட்டும்தான் ஓடும், வேறு எதுவும் ஓடாது. நமக்கு ஒன்றுமே புரியாது. இது இந்த பர்கர் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன், இதை சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டுக்கு வண்டிக்கு எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிறக்காண்டி திரும்ப நான் ஒரு தடவை போயிட்டு மெக்டொனால்ட்ஸ் போயிட்டு அங்கே ஒரு பர்கரும் ஒரு சாலட் மாதிரி வாங்கியிருந்தேன். போகிற வழியில் அந்த ஆப்ரிக்கன்ஸ் ஃபுல்லாகவே ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மெக்டொனால்ட்ஸ் போயிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் திரும்ப வரையில். அந்த சாலட்டில் பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன். வெறும் இலை தலையாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு தக்காளி பழம், ரெண்டு தக்காளி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை பாதி தின்னுட்டு பாதி வச்சுட்டேன். சரி, இதை தான் சாப்பிட ஒரு வழி இல்லை இன்றைக்கி அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நான் அங்கேருந்து அவியல் வந்து கிளம்பையில கொஞ்சம் சாக்லேட்ஸு அப்புறம் ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ப்ரெட் பேக்லாம் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அடுத்து எனக்கு வண்டி வந்துடும், நானும் கிளம்பணும். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்து நான் புதிய ஹப்புக்கு போயில புதுசாக நான் பெரிய வீடியோவாக எடுத்து போடுறேன். சரிங்க, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.